தலைப்புச் செய்திகள். மக்களின் நலனுக்காகவே சிறார்களுக்கும் தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் 11,000 கோடி ரூபாய் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. கூட்டுக் குடும்ப வாழ்க்கை முறைக்கு இளைய சமுதாயத்தினர் ஆதரவு தர வேண்டும், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். எத்தனால் கலந்த எரிபொருளுடன் இயங்கும் வாகனங்களை உற்பத்தியாளர்கள் தயாரிக்க வேண்டும், மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவுரை. ஒமிக்ரான் தொற்று பரவல் உள்ள பகுதிகளில் தேவைப்பட்டால் ஊரடங்கை அமல்படுத்தலாம், மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். தமிழகம் வந்துள்ள மத்திய குழு ஒமிக்ரான் தொற்று தடுப்பு குறித்து ஆலோசனை, இரவு நேர ஊரடங்கை அமல்படுத்துவது குறித்து வரும் 31ஆம் தேதிக்கு பிறகு முடிவு. திருவற்றியூரில் குடிசை மாற்று வாரிய வீடுகள் இடிந்து விழுந்ததில் பாதிப்படைந்த 24 குடும்பங்களுக்கு மாற்று வீடுகள் வழங்கப்படும், நிவாரணமாக தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு.